வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான கூட்டணிகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராகி வரக்கூடிய சூழல்களை பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் ஒரு எதிர்க்கட்சி கூட்டணியை வலுவாக அமைப்பது அப்படிங்கிற இடத்துலேருந்து தன்னுடைய அரசியல் கணக்குகளை போடக்கூடியதை பார்க்குறோம். பீகாரில் பாட்னாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்த பிறகு இன்னும் வேகமெடுக்கக்கூடிய சூழல்களை பார்க்குறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் மாத உரிமைத்தொகை கொடுப்பதற்கான அந்த ஆய்வுக் கூட்டத்தையும் இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர். அதே போல் இன்னொரு பக்கம் அதிமுகவிலையும் நாங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை பார்க்குறோம். எட்டப்பர்களை எல்லாம் விலக்கி இந்த தேர்தலை வெற்றி கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான வியூகங்களை வகுக்கிறோம்ன்றாங்க. இன்னொரு பக்கம் திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறார்னா, அதிமுக தான் இங்கே கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது அப்படிங்கிற கருத்தை மீண்டும் அழுத்தமாக குறிப்பிடுகிறார். நாங்கள் தான் யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை தீர்மானிப்போம்ங்கிற வரைக்கும் அவருடைய கருத்து இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதோடு நிற்கலை, இன்னொரு பக்கம் போக அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பனோ இல்லை அப்படிங்கிற கருத்தை மீண்டும் இன்றைக்கி சொல்லிட்டு, திமுக கூட்டணியிலிருந்தும் கூட சில கட்சிகள் வரலாம் வெளியேறலாம் அப்படிங்கிற கருத்தை கணிப்பை அவர் முன்வைக்கிறார். இது அவருடைய ஆசையாக இருக்கிறதா, விருப்பமாக இருக்கிறதா, அல்லது ஒரு வியூகமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்குது. ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார், மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. மெகா கூட்டணிக்கு பதிலாக திமுக கூட்டணியை அதில் ஏதாவது விரிசல்கள் வருகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அதிமுக இருக்கிறதா என்கிற கேள்வியும், அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து உடனடியாக அதுக்கு எதிர்வினையாற்றுறாங்க. இப்படி இரண்டு கூட்டணிகளும் அதோடு சேர்ந்து களத்தில் பல்வேறு வியூகங்களை வகுக்கக்கூடியதையும் பார்க்குறோம். இப்போ யார் எந்த கூட்டணி இந்த வியூகங்கள் வகுப்பதில் முந்தி செல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது குறித்து தான் இன்றைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.